ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு எறிய மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கங்களே. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். எப்பொழுதுமே முக்கியமான கண்டன்ட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உண்மையிலே மிக மிக முக்கியமான வீடியோ. ஏன்னா 100% உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய வீடியோ. வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே கிடைச்சிடும். பணம், பெயர், புகழ், செல்வம், நல்ல குடும்பம், நல்ல குழந்தைகள், அவர்களுடைய வாழ்க்கை, 7 ஜென்மத்துக்குமான பொருளாதாரம், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கும் போது கிடைச்சிரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, என்ன மாதிரி செயல்படும், பரிகாரங்கள் என்ன, அதாவது உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய கோவில் எது, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருக்கோம். கொஞ்சம் நீளமானதாக இருக்கும். ரொம்ப அவசரமாக வந்துட்டு போறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்கே நம்ம வாழ்க்கையில் எவ்வளதோ பொருட்கள் கடையில் வாங்குகிறோம், அது கலப்படம் இல்லாமல் தரத்தோட நியாயமான விலையில் இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனால் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள், 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்குது. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல் பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்கில் ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால் கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால் கோல மாவு கட்டி, கோல மாவு பவுடர், இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அது போல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆன்மீகத்தில் நம்பிக்கை வேணும். இன்னைக்கு எல்லாருமே அறிவியலை நம்புற அளவுக்கு ஆன்மீகத்தை நம்புறதில்லை, இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்புறதில்லை. இங்கே மழை எப்போ வரும், புயல் எப்போ வரும், பூகம்பம் எப்போ வரும் அப்படின்னு முன்னரே கணிச்சு சொல்லும் அறிவியல். ஆனால் ஒரு மனுஷன் எப்போ பிறப்பான், எப்படி பிறப்பான், எப்படி வளர்வான், அவனுடைய உறவுகள் எப்படி இருக்கும், உறவுகள் யாராரு, குழந்தைகள் எப்போ பிறக்கும், அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி, இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட சாஸ்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கு, அறிவியலுக்கு உண்டா. அதே நேரத்தில் இந்த ஜோதிடத்தால புயல் எப்போ வரும், பூகம்பம் எப்போ வரும், பேரழிவு இந்த பூமியில எப்போ நடக்கும், அதை சொல்லக்கூடிய வலிமையும் உண்டு. இங்க என்ன தெரியுமா, ஜோதிடர்கள் கணிப்பு தப்பா இருக்கலாம், அனுபவத்தை பொறுத்து நம்பகத்தன்மை இல்லாம இருக்கலாம். சில விஷயத்துல பழிக்கும், சில விஷயத்துல பழிக்காது, பொய்த்து போகலாம். ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை முறையா கற்று முறையா கணிச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட பொய்க்காது. மனுஷங்களுடைய வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கனி போல தள்ள தெளிவா எடுத்துரைக்கிற ஒரே சக்தி இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு. ஏன்னா ஒரு மனுஷன் மேல ஆட்சி செலுத்தக்கூடிய கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் அந்த மனுஷனை எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், எப்படி கர்மாவை அனுபவிக்கணும், இது எல்லாமே இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கு. அதை நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அதிசயம், 1 வருஷம் 2 வருஷமா, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் இன்னைக்கு அதை தான் பார்த்து அறிவியலும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா, 100, 150 வருஷமா. அன்னைக்கு நம்முடைய மனக்கண், ஞானக்கண் மூலியமா மனிதர்கள், நம்முடைய மகான்கள் கண்டுபிடிச்ச ஒரு சில, 10% கூட இருக்காது, அவ்வளவுதான் அறிவியல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு எவ்வளவு விஷயத்த இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த உலகம் இன்னைக்கு இதனுடைய அருமை பெருமையை உணராமல், இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி வருது. மனுஷன் ஒவ்வொருத்தரும், நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, ஆன்மீகம், ஜோதிடம்லாம் மூட நம்பிக்கை, அடிச்சு சொல்றாங்க, தற்குறிகளா இருக்காங்க. பாவம், ஆன்மீக சிந்தனையாளர்கள் ஏத்துக்கிறாங்க அறிவியல் உண்மைதான், ஆனா எதை கண்டுபிடிக்கிறீங்க, ஆன்மீகம் ஜோதிடம் சொன்ன இந்த விஷயங்களை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவியலும் வேண்டும், ஆனா அறிவியலை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் வேண்டாம், ஆன்மீகம் மூட நம்பிக்கை இப்படிலாம் பேசுறது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க வாங்கி வந்த கர்மா, அவங்க அப்படிதான் பேசணும் அப்படிங்கறது தலை விதி, தலையெழுத்துல இருக்கு. இப்ப நம்ம உடம்பே எடுத்துக்கலாம், ஐம்புலங்களாலும் கை கால்களாலும் நம்முடைய இயக்கத்தை நம்மளால
கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னாலும் உடம்புக்குள்ள ஓயாம உழைச்சிக்கிட்டு இருக்கிற இதயம், இறைப்பை, ஈரல், சிறுநீரகம் இதெல்லாத்தையும் யார் இயக்கிறது? அது எங்க எப்படி எதை பொருத்தி வைக்கணும், எப்படி இயக்கணும், அதனுடைய வாழ்நாள் எவ்வளவு, இதெல்லாம் சரியா அமைச்சு கொடுத்த ஏதோ ஒரு சக்தி, அதைத்தான் நம்ம ஆன்மீகம், இறைவன், தெய்வங்கள் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை செய்வோம், நல்லவர்களா வாழ்வோம், நம்முடைய கர்மாக்களை நல்லதா மாத்துவோம், நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். நமக்கு மட்டுமில்ல, நம்முடைய சந்ததி எல்லாருக்குமே நல்லதாவே நடக்கும். நாம எப்படியோ அப்படிதான் நம்முடைய சந்ததி. அதனால இயற்கை வேறு, இறைவன் வேறு அல்ல, அறிவியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. இயற்கையையும் அறிவியலையும் நம்ம கிட்ட திணிக்கிறது கிரகங்கள் தான், ராசி நட்சத்திரங்கள் தான். 9 கிரகத்துடைய ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சு இணைஞ்சு நமக்குள்ள பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்முடைய வாழ்க்கைய அது நிர்ணயிக்குது, அது இயக்குது. எப்படி இயக்குது? இங்கதான் கர்மா வேலை செய்யுது. பூர்வ ஜென்ம செயல்களுக்கு ஏத்தது மாதிரி நல்லதையோ கெட்டதையோ, பலனையோ பாதிப்பையோ ஏற்படுத்துது. அப்படிதான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால பாதிப்பு உண்டாகும் போது மனசு சோர்வடையாம வலிமையா இருக்கிறதுக்கும், நாம பெரியவங்க சிறியவங்க அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாம இருக்கிறதுக்கும், நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் எது உதவுது? இந்த ஆன்மீகமும் இறை வழிபாடும் ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். எங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்மா உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீக சிந்தனை உண்மை, இறை வழிபாடு உண்மை, இதெல்லாம் நம்பிக்கை வைக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறும். நம்பிக்கை இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, என்ன வேணாலும் செய்வாங்க, உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பா நேர்மையா உண்மையா உழைச்சி அந்த செல்வத்தால வாழக்கூடியவங்க தான் ஆன்மீக சிந்தனைவாதிகள். அதனால ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய, சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவில்லேயே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுதான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும் போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவிலை எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதுவும் ராசிக்குரிய கோவிலுக்கு தான் போகணுமா? எல்லாமே கோவில் இல்லையா? எல்லாத்துலயும் சாமி இருக்குல்ல, தெய்வங்கள் இருக்குல்ல அப்படிங்களா? அது மட்டும் இல்ல, இப்ப கோவில் அப்படின்னு ஒரே சிலையை வச்சு நம்முடைய முன்னோர்கள் அல்லது அரசர்கள், ஞானிகள் எல்லாமே ஒரு சிலையை வச்சு எல்லா இடத்துலயும் கும்பிட்டு இருக்கலாம். ஆனா இங்க அறிவை பயன்படுத்தி மெய்ஞானத்தை அருமையா யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது, எந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்க அதிகமா கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் கவனிச்சு சூரியனார் கோவில், குரு பகவான் கோவில், புதன் கோவில், செவ்வாய்க்குரிய முருகன் கோவில், அப்புறம் பஞ்சபூதங்களுக்கு ஏத்தது மாதிரி நீர் கோவில், நெருப்பு கோவில், திருவண்ணாமலை, இப்படி பிரிச்சு பிரிச்சு அங்கெங்கும் கோவில்களை உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பொறுத்துதான் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பரிகாரத்தை நோக்கி அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலங்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல, ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதிய எப்படி பரிகாரம் செய்யணும், இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதாலதான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை.
அதை தெளிவா இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறத்துக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நல்ல டாக்டரையா போய் பாக்குறோம், இன்ஜினியர் தானே பாக்குறோம், உடம்பு சரியில்லைன்னா கலெக்டரையா போய் பாக்குறோம், டாக்டர் தானே பாக்குறோம், ஏதாவது பிரச்சனை நில பிரச்சனை ஊர் பிரச்சனை அப்படின்னா டாக்டரையா போய் பாக்குறோம், கலெக்டர் தானே பாக்குறோம். அப்ப எங்க போனா எங்க தீர்வு கிடைக்கும் அதுதானே வாழ்க்கை. அப்ப அது மாதிரி எந்த கோவிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கறத விட நம்முடைய ராசிக்கான லக்னத்துக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போகும்போது முழுமையான பலனை பிசுறாம சிதறவிடாம நம்ம அப்படியே அடையலாம். அதனாலதான் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் அப்படின்னு எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஞானம் அது. அதை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஏற்றத்தை நம்மளால அடைய முடியும். அதனால உங்கள் ராசிக்கான, உங்கள் நட்சத்திரத்துக்கான, உங்கள் லக்னத்துக்கான கோவில் எது, தெய்வங்கள் எது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பார்த்து தெரிஞ்சுங்க அன்பு நண்பர்களே, தொழிகளே. அதனால நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா அறிவியலையும் உழைப்பையும் நம்புறது மாதிரி ஆன்மீகத்தையும் நம்பும் போது முழுசா நம்ம ஜெயிக்கலாம், முழு பலனையும் நம்ம அடையலாம். நம்ம உழைப்புக்கேற்ற பலன், அறிவியல் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா ஆன்மீகம் நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம மனசால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இதை புரிஞ்சு உணர்ந்தவங்க தான் இன்னைக்கு உலகமே பாராட்டக்கூடிய புகழடையக்கூடிய பணக்காரர்களாக இருக்காங்க. அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்க குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு அதிபதி புதன். புதனுக்கு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உச்ச ராசி. அதனால புதன் அப்படின்னா புத்திக்காரகர், அறிவுக்கு அதிபதி. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னா உடல் உழைப்பை விட மூளை பலத்தால தான் உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள் அதிபதி புதன். அப்ப நீங்க யாருக்கிட்ட எது பேசினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க முயற்சி பண்ணாலும், அல்லது தொழில், வேலை, குடும்பம், உறவுகள், இப்படி எங்க இருந்தாலும் உங்களது மூளைய நல்லாவே பயன்படுத்துவீங்க. அதாவது உங்கள்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியா, ரொம்ப அடக்கமா, கூச்ச சுபாவம் இருக்கிறவங்களா தெரிவிங்க. ஆனா உங்களது அறிவை கிண்டுனாங்க அப்படின்னா பல பிரமிப்பான விஷயங்கள்லாம் வெளில வரும். ஏன்னா புதன் அதிபதி, புத்திக்காரகர், எடுத்த எடுப்பிலேயே ஒருத்தவங்களுடைய எண்ணங்கள், கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா போதும் உங்களுடைய எண்ணங்கள் எது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இங்கே வந்து ஜோதிடம் ஆன்மீகத்தை சொல்லுது அப்படின்னா புதன் பகவான் அறிவியலை சொல்கிறார், அறிவை சொல்கிறார். இந்த ஆன்மீகத்துக்குள்ளாரும் அறிவியல் புதஞ்சிருக்கு, அது புதன் பகவான் தான். இங்கே ரெண்டு ராசி அறிவியலை சொல்லக்கூடிய ராசி, மிதுன ராசியும் கன்னிராசியும் புதன் பகவான் அதிபதியாக வர்றார். அதனால் அறிவில் மிக சிறந்தவர்கள், நல்லா படிப்பீங்க, உயர்ந்த படிப்பெல்லாம் கூட படிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படிப்பு உங்களது வளர்ச்சிக்கு, உங்களது செல்வத்துக்கு பயன்படுமா, உங்களது வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுமா, ஒரு உல்லாச வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குமா இந்த படிப்பு அப்படின்னா, அங்கே தான் கேள்விக்குறி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். ஒரு படிப்பாலையும் அறிவாலையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புகழ் அடைவீங்களே தவிர, இதனால் உங்களால் மிகப்பெரிய வளர்ச்சியை, பொருளாதார நிம்மதியை அடையிறது கஷ்டம். ஏன் அப்படின்னா இதையெல்லாம் சொல்லக்கூடிய சுக்கிரன் கன்னிராசியில நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படின்னா செயல் இழக்கிறார், அவரால் செயல்பட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, புகழ் அடையலாம் ஆனா செல்வத்தை பெற முடியுமா அப்படின்னா கஷ்டம். அறிவுக்கு அதிபதி புதன் உச்சமா இருக்கிறாரு, செல்வத்துக்கு அதிபதி, உல்லாச வாழ்க்கைக்கு அதிபதி, திருமண வாழ்க்கையை, காமத்தை, காதலை, இல்லற வாழ்க்கையை சொல்லக்கூடிய சுக்கிரன் இங்க நீச்சமா இருக்கிறாரு. அறிவுல சிறந்து விளங்கினாலும் இது மாதிரி பொருளாதார வாழ்க்கையில கொஞ்சம் சிரமமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும். புதன் மட்டும்தான் கன்னியில உச்சமடைகிறார், ஞானத்தின் கடவுள் புதன். அதனால கல்வி கேள்வியில மட்டுமல்லாம சங்கீதம், நடனம், நடிப்பு, இதெல்லாம் ஒரு நல்ல தேர்ச்சியை நீங்க அடைவீங்க, பிரகாசமா இருக்கும் உங்கள் வாழ்க்கை இந்த விஷயத்துல. அதாவது பொருளாதாரத்துல பிரபலம் அடையல அப்படின்னாலும் இந்த மாதிரி கலைகளில், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், நாலேஜில், இதில் உங்களால் புகழை சம்பாதிக்க முடியும். இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பேர் இருக்காங்க, அறிவை பயன்படுத்தி புகழ் அடைபவர்கள், செல்வத்தை பயன்படுத்தி புகழ் அடைபவர்கள், அதாவது கோடீஸ்வரர்கள். அதில் நீங்கள் முதல் அறிவை பயன்படுத்தி புகழ் அடைபவர்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த அறிவுங்கிறது பிரகாசமாக உங்கள் வாழ்க்கையை ஏற்படுத்தும். இதை நீங்கள் பயன்படுத்தி பிரபலம் ஆகிக்கலாம். எந்த அளவுக்கு இந்த அறிவை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். பணம் இரண்டாவதாக இருந்தாலும், பொருளாதாரம் இரண்டாவதாக இருந்தாலும், இந்த அறிவு அப்படிங்கிறது மிக மிக ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறையவே இருக்குது. கணினித்துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பதவியை அடையலாம், புகழை அடையலாம். அடுத்து பார்த்தோம்னா சுக்கிரன்
இங்க சனியும் சுக்கிரனும் சேரும் போது உங்களுக்கு நல்ல பலம் உண்டு. சுக்கிரன் நீச்சக்கரகமாக இருந்தாலும் சனியோட சேரும் போது நல்ல பலனை சுக்கிரனும் கொடுப்பார். ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன், பத்துக்கும் அவரே அதிபதியா இருக்காரு, பத்தாம் வீட்டுக்கும். அதனால புத்தி, அறிவு, ஞானம் இதை வச்சுதான் நீங்க பணத்தை ஈட்ட முடியும், இதை வச்சுதான் நீங்க புகழை சம்பாதிக்க முடியும், இதை வச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். சொன்ன மாதிரி உடல் உழைப்பால நீங்க புகழ் அடைய முடியாது. ஏன்னா 11 இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியா வர்றாரு. உடல் உழைப்பால பிரபலம் ஆக முடியாம போனாலும் உங்களது அறிவு திறமையால அதிக லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஏன்னா சந்திரன் அதிபதி 11 இடம் லாபஸ்தானம். அதனால அறிவால நீங்க கோடீஸ்வரராகக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஒரு கதவு அடைக்கப்பட்டாலும் இன்னொரு கதவு திறந்திருக்கு. சுக்கிர பகவான் நீச்சமாக இருந்தாலும் இங்கே 11 இடமான லாபஸ்தானத்துக்குரியவர் சந்திரன், அவர் உங்களது அறிவால் உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரராக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நம்ம வாழ்க்கையில் புகழ் அடையலாமே தவிர கோடீஸ்வரராக முடியாதோ, பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற கவலை வேண்டியதில்லை. அதை சந்திர பகவான் பார்த்துப்பார். உடல் உழைப்பு கம்மியாக இருந்தாலும் அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் இன்னும் பெருசாக சாதிக்க முடியும். கோபம் வந்தால் கூட உடனே மறைஞ்சு போயிடும். அந்த அறிவால் உடனே சிந்திச்சு இந்த கோபத்தை நிறுத்திப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் அதிகப்பட்ட அறிவு, நாலேஜ் இருக்குல்ல, இந்த நாலேஜால் நிறைய நட்புகளை, உறவுகளை, நண்பர்களை இழக்க நேரிடும். கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க அப்படின்னா அறிவின் சூழ்ச்சிகளால் அவங்கள ஈஸியாக ஜெயிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய பணபலத்தால் உங்களை ஜெயிக்கலாம், ஆனால் அறிவு பலத்தால் உங்களை ஜெயிக்கவே முடியாது, அவமானப்பட்டு போயிடுவாங்க எதிரிகள். அடுத்து பார்த்தோம்னா துலாம் ரிஷபம். ரெண்டு ராசிக்கும் சுக்கிரன் அதிபதி, அதாவது 2-9 உடைய சுக்கிரன் கன்னி ராசியில் நீச்சமடைகிறார். அதனால் என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா 2 அதிபதி சுக்கிரன். 2 இடம் எதை சொல்லுது, தனம், வாக்கு, குடும்பம், இதை சொல்லுது. இங்க சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார். இந்த விஷயத்துல ஒரு அதிகப்படியான சந்தோஷத்தை உங்களால அடைய முடியாது. தனம், பொருளாதாரத்தால் நான் ரொம்ப உயர்ந்துட்டேன் அப்படின்லாம் திருப்தி அடைய மாட்டீங்க. வாக்கு, எப்பொழுதுமே வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையோட விடணும். சுக்கிரன் நீச்சமடைஞ்சிருந்தா அவர் இல்லற வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, காம வாழ்க்கையில சோதனைகளை ஏற்படுத்துவார். உச்சம் பெற்றிருந்தால் அதில் சந்தோஷத்தை அதிகமாக கொடுப்பாரு, உங்களை ஜெயிக்க வைப்பார். நீச்சம் பெற்றிருந்தால் காதல், காமம், இல்லற வாழ்க்கை, அதில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ஏன்னா வாக்குஸ்தானம் 2 இடம், பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக மாறலாம். அவ்வளோதான், தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய எந்த ஒரு விஷயமும், அதாவது திருமணத்தை பற்றி, காதலியை பற்றி, காதலன் பற்றி, காமத்தை பற்றி, இல்லற வாழ்க்கையை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது உங்களுக்கு அது பிரச்சனையாக முடியலாம். அதே மாதிரி குடும்பஸ்தானம், அதே மாதிரி பொருளாதாரம், இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுடைய கர்மா எப்படி இருக்குது அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை சேர்க்காதவர்கள், அதாவது நல்லது போன ஜென்மத்தில் அல்லது முற்பிறவியில் குடும்பத்தில் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கும், சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பு கிடைச்சிருக்கும், நல்லா ஒரு பேசக்கூடிய இடத்துல உங்களை வச்சுருந்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தாமல் துஷ்பிரயோகம் செஞ்சுருப்பீங்க போன ஜென்மத்தில். இது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை, இதற்கான பரிகாரங்கள் என்ன, இதை எப்படி நம்ம மாற்றிக்கலாம், இப்போ இருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம் அப்படி என்ன செய்யலாம், ஆனால் ஐயோ நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பேசினாலே பிரச்சனை வருது, ஏன் குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை வருது, ஏன் பொருளாதாரத்தில் சந்தோஷமாக இருக்க முடியல, நிம்மதியாக இருக்க முடியல, எப்போதும் பணம் வருது போகுது, பணம் வருது போகுது போயிட்டே இருக்க, இப்போ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. முன் ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த விஷயத்தில் கிடைச்சிருந்த வாய்ப்புகளை நீங்கள் தப்பாக பயன்படுத்தின காரணத்தினால இப்போ கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க. அவ்வளோதான், அது உங்கள் கையில் இல்லை. இங்கே தான் கர்மா விளையாடுது. இதை புரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஏற்றுப்பீங்க. புரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் மனசுலேருந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா கண்ணில் உள்ள சுக்கிரன் திருமண வாழ்க்கையில் எதிர்மறையாக செயல்படுவார். கண்ணில் நீச்சமடைகிற சுக்கிரன் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் திருமண வாழ்க்கையில் காதல், காமம், இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, சுகம், உல்லாசம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டது சுக்கிர பகவான். இங்கே அவர் பலவீனமாக இருக்கார், நீச்சமடைஞ்சிருக்கார். எப்போ வேணாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சமாளிக்கலாம். எது நடந்தாலும் நம்ம கையில் இல்லை, எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, இறைவன் பார்த்துட்ருக்காரு. அவருடைய திருவிளையாடல் அப்படி நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரிஃப்ளெக்ட் பண்ணாமல், ரொம்ப ஈகோ விஷயமா இல்லாமல், எதையுமே நம்முடைய துணை எது செஞ்சாலும் நமக்குத்தான், நம்ம குடும்பத்துக்காகத்தான் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது அங்கே எதிர்ப்புகள் வராது, ஒரு ஈகோ பிரச்சனை வராது, விட்டு கொடுத்து போவீங்க. அப்போ கவனமாக அடுத்தது வரக்கூடிய பிரச்சனைகள், பிரிவுகள்,
இதை நீங்கள் தடுத்துக்கலாம். உங்களுடைய ஞானக்காரகன் புதன் பகவான் அங்கே வேலை செய்யணும், நீங்கள் அதை வேலை செய்ய வைக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு எப்போதுமே இந்த அறிவு வந்து எங்கெங்கெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா, நல்லதுக்கும் வேலை செய்யும் கெட்டதுக்கும் வேலை செய்யும். அதிகப்படியான சிந்தனைகள் உங்கள் துணை மேலே நிறைய சந்தேகப்படுவீங்க, யோசிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணுறது, நம்முடைய துணை இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, நீங்களே கற்பனையில் மிதக்க ஆரம்பிச்சிருவீங்க. எங்கே போவாங்க, யாரை பார்ப்பாங்க, என்ன செய்வாங்க, இதுக்காக இருக்குமோ அதுக்காக இருக்குமோ, அங்கே அவங்கள பார்ப்பாங்களோ இங்கே இவங்கள பார்ப்பாங்களோ, அது கணவனோ மனைவியோ, அவங்கள பற்றி பல ஆராய்ச்சிகளை செய்வீங்க. நேற்று அங்கே போனாங்களே என்ன நடந்திருக்கும், அது நல்லதுக்கா கெட்டதுக்கா, கெட்டதுக்குன்னா யாரையாவது சந்திச்சிருப்பாங்களா, நமக்கு ஏதாவது தீங்கு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது செஞ்சுருப்பாங்களா, இப்படி பல விஷயங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சியை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற உறவுகள் இருக்குல்ல, அதை கெடுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிடும், சிக்கலை ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் வெளிப்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாகும், உங்களுக்கு பதட்டம் வரும், சந்தேகம் வரும், பிரிவுகள் வர காரணமாக இந்த ஆராய்ச்சி அமைஞ்சிடும். ஆனால் சுக்கிரன் எப்பொழுதுமே சந்தேக அமைப்பை உருவாக்குவார். ஒரு காதல், காமம், ஒரு சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர் சுக்கிரன். அப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை புதன் பகவான் யோசிக்கும்போது தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கும் உங்களது துணை கிட்ட. ஏன்னா சந்தேகப்படுறாரோ, இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே, இந்த அளவுக்கு நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களே அப்படின்னு. அது ஒரே நாளில் பிரச்சனை வராது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வரும். அப்போ தான் ஒரு நாள் பெரிய பிரச்சனையாகி பிரிவுக்கு வந்து நிற்கும். அதனால தான் நல்ல வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கிற, அதிபதியாக இருக்கிற சுக்கிர பகவான் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறதில்ல, திருமண வாழ்க்கையில் நிம்மதி அனுபவிக்கிறதில்ல கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது, நிம்மதி இல்லை குடும்பத்தில் அப்படின்னா, சுக்கிர பகவான் தான் காரணம். அப்போ கன்னிராசியில் இருக்கிற ஆண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அக்கறை கொண்ட பெண்கள் மாதிரி நல்லா படிப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் கூச்சப்படுவீங்க, எதையுமே எந்த ஒரு தவறான காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியே அதை நிறுத்திப்பீங்க, ரொம்ப யோசிப்பீங்க, பயப்படுவீங்க. உங்களது துணை பெண்கள் நடித்தாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்காது, அவங்கள்ட்ட இருந்து விலகியே இருப்பீங்க. நாகரிகமாக பேசணும், உங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கணும், நேர்மையாக நடந்துக்கணும், இதை நீங்கள் பெண்கள்கிட்ட எதிர்பார்ப்பீங்க கன்னிராசி ஆண்களாக இருந்தால். அதே நேரத்தில் ஈஸியாக நீங்கள் கவர்ற அளவுக்கு இருப்பீங்க, பெண்கள் ஈஸியாக உங்கள் மேலே காதல் கொள்வார்கள், அதெல்லாம் நம்பிக்கை வைப்பாங்க, ரொம்ப இலகன மனசு அப்படின்ட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களது மனைவி அழகா இல்லைனா கூட பரவாயில்லை, ஆனால் அறிவோடு இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், நேர்மையாக உங்களுக்கு இருக்கணும், இதைத்தான் கன்னிராசி ஆண்கள் விரும்புவீங்க. தோற்றம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை, நமக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு அவங்க எப்படி செட் ஆகிறாங்க, குடும்பத்தை கட்டி காக்கிறாங்களா, நமக்கு நேர்மையாக இருக்காங்களா, இதைத்தான் கன்னிராசி ஆண்கள் விரும்புவீங்க. அது மாதிரி உங்களுடைய நேர்மை இருக்குல்ல, அதனாலே பல உறவுகளை இழப்பீங்க. பெண்கள் உறவுகளாக இருந்தால் பெண் நண்பர்கள் இருப்பாங்க, பெண் உறவுகள் இருப்பாங்க, உங்களது நேர்மையினால் நிறைய பேரை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஏமாத்துறவங்க பெண்களாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. அடுத்தது கன்னிராசி பெண்களை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சிறந்த அறிவாளிகளாக இருப்பீங்க. ஏன்னா புதன் அதிபதி, புத்தி சாதுரியத்தால் எதையுமே சாதிக்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களது புத்தியை கொஞ்சம் பயன்படுத்தினீங்கன்னா போதும், கொஞ்சம் பயன்படுத்தினீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். அது மாதிரி வியாபாரத்தில், தொழிலில், வேலையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா உங்களது புத்தியை பயன்படுத்தினா போதும். நீங்கள் உடல் உழைப்பையோ பணத்தையோ இப்படி நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளையை கசக்குனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லை, கன்னிராசி பெண்கள் தோழிகள் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, தோற்றத்தில் அழகும், அதாவது எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே கன்னி அப்படின்னா பெண்கள் குணம் அதிகமாக இருக்கும், அந்த அச்சம் நாணம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக தெரிவிங்க பார்க்குறவங்களுக்கு, ஆண்களுக்கு. அதே நேரத்தில் எல்லாருக்கும் நீங்கள் நட்பாக வச்சுக்க மாட்டீங்க, ஒரு உயர்ந்த மனிதர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், நல்ல பதவியில் இருக்கிறவங்க இப்படி தான் உங்களுடைய நட்பு வட்டாரமே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக நம்ப மாட்டீங்க, உங்களது அறிவுக்கு இது சரி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் நம்பக்கூடியவர்கள் கன்னிராசி பெண்கள். எப்பொழுதுமே ஒரு சோதனை உண்டு எந்த ஒரு முடிவுக்குமே, என்னதான் முடிவு வந்தாலும் அதை நீங்கள் ஒரு முறை சோதித்து உண்மை பொய் அப்படின்னு எடுத்துப்பீங்க. அதே நேரத்தில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தோம்னா, புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள், உங்களை கொஞ்சம் புகழ்ந்துட்டா உங்கள்கிட்ட என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம், கொஞ்சம் அன்பாக பேசிட்டா உங்களை கவர்ந்துடலாம். எப்பேற்பட்ட அறிவாளிகளாக நீங்கள் இருந்தாலும், புகழ் அடைஞ்சிருந்தாலும், மேலோட்டமான உங்கள்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டாலும், கொஞ்சம் அன்பாக புகழ்ந்து பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இறங்கி போயிடுவீங்க, உங்களை வச்சு அவங்க என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். இப்படி தான் கன்னிராசி பெண்கள் இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும்
ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா சிறப்பாக இருக்கும். எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, எந்த ராசிக்காரங்களை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மகர ராசி. மகர ராசியுடைய அதிபதி சனீஸ்வரன், அவருடைய ஆதிக்கத்தில் மகர ராசி இருக்கிறதுனால அவங்கள மணந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் முன் ஜென்மத்தில் அவங்க இருந்தால் மட்டும்தான் மகர ராசியில் பிறப்பாங்க. ஏன்னா சனியின் ஆதிக்கத்தில் பிறப்பாங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா மகர ராசியில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். அதுபோல் கன்னி ராசிக்கு பாக்கியாதிபதியான ரிஷபராசிக்காரங்களையும் மணக்கலாம். ஒரு அன்புமயமான, காதல்மயமான, காமமயமான இல்லற வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் அபரிதமான சுகத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா ரிஷபராசி சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டவர்கள், ரிஷபராசி நண்பர்களையும் தோழிகளையும் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கலாம். அப்போ மகர ராசி ரிஷபராசியை நீங்கள் திருமணம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று உங்களால் வாழ முடியும். அடுத்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் நன்மை செய்கிற குரு பகவான் கன்னி ராசிக்கு பகையாக வருகிறார். குரு பகவான் யார்? செல்வத்துக்கு அதிபதி, தாம்பத்திய சுகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 4-7 கேந்திரத்தில் இருக்கிறது தோஷமாக உங்களுக்கு மாறும். அதனால் ராசிநாதன் புதன் மீனத்தில் நீச்சம் பெற்றிருப்பார், அங்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பார். மற்ற கிரகங்களை விட புதனும் சுக்கிரனும் சூரியனோடு நெருங்கி நகரும்போது இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு திருப்புமுனையான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம். நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களால் அந்த நேரத்தில் அடைய முடியும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில், சிந்தனையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை தொழிலில் சரிவை சந்திக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஏன்னா குரு பகையாக இருக்கார், அவர் 4-7 தோஷமாக உருவாகிறார். தோஷம் அப்படின்னா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியம். அப்போ ஆன்மீக சிந்தனையில் நீங்கள் இறங்கி ஆகணும். இந்த தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு, சுக்கிர நீச்சமாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா தெய்வங்கள் மிக மிக முக்கியமானது, கோவில்கள் மிக மிக முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில். அதே நேரத்தில் சூரியனோடு நெருங்கும் புதனுக்கு அஸ்தமனம் அப்படிங்கிற குறை இருந்தாலும் நிபுண யோகம் அப்படிங்கிற நிறை இருக்கும், ஒரு லாபம் அதில் இருக்குது. புதனும் சுக்கிரனும் ஒரே நேரத்தில் உச்சனாகவும் நீச்சனாகவும் மாறமாட்டாங்க. இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புதன் உங்கள் ராசியில் உச்சம், சுக்கிரன் நீச்சம் அப்படின்னா ஒரே நேரத்தில் அது நடக்காது, மாறி மாறி நடக்கும். அதனால் பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ரொம்ப பிரச்சனையாகும் அப்படிலாம் இல்லை. உங்களது சிந்தனையையும் அறிவையும் ஆன்மீக பலத்தையும் காட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும், ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். என்ன சொல்ல வரணும் அப்படின்னா உண்மையாக உழைங்க, ஆன்மீக பயணத்தில் நேர்மையாக இருங்க, குடும்ப வாழ்க்கையில் சத்தியத்தோட வாழுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கன்னி ராசியால் சமாளிக்க முடியும். மீனத்தில் நீச்ச புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை என்ன நடக்கும் கன்னி ராசிக்கு அப்படின்னா அறிவையும் சிந்தன செழிப்பையும் பொருளாதாரத்தையும் சிறப்பாக மாற்றி கொடுப்பார். பொருளாதாரத்தையும் உலக சுகத்தையும் குறைவில்லாமல் கொடுப்பார். முன்னாடி கஷ்டம் அப்படின்னீங்க, பொருளாதாரத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னீங்க, அப்புறம் குடும்பத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்னீங்க, இப்போ குடும்பத்துலேயும் பொருளாதாரத்துலேயும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறீங்க, என்னங்க மாற்றி மாற்றி சொல்கிறீங்க அப்படின்னா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். இது எல்லாமே பொது பலன். உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் எந்த அமைப்பு எப்படி இருக்குது, இது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா, எந்த நேரத்தில் என்ன செய்யும் அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான பலன். இப்படி கிரக அமைப்பு இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வாழ்க்கையில் கெட்டதே நடந்தது அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கிங்க, அதுதான் நடக்குது அப்படின்னு நினச்சிங்க. நல்லது நடக்குது அப்படின்னா இப்போ நாம் சொல்கிறது மாதிரி சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் இந்த 3 விஷயம்தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்போ நீங்களே எடுத்துக்கங்க, எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க, என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்லை அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன தரும் அர்த்தம், தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்லை நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா, இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல, எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும்
நடந்து போறது இயற்கை. ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ களைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படின்லாம் பார்க்க வேண்டியதில்ல. ஏன்னா யாரு பாக்குறாங்க, அதுக்கு சாட்சி இல்ல. எப்படின்னா நினைச்சுக்கிறது, எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களோ அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல வழிபாடும் இல்ல. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறது. அப்ப அவன் என்ன பண்றான்னா, நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபா. ஆஹா, நம்ம கையில போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி, என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க, அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அது நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தான் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபா நல்ல நோட்டு உண்டியலுக்கு போயிருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம், யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும் ஆனா உண்மையா அங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால இயற்கையாகவே கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் ஆன்மீகத்துல கொஞ்சம் நம்பிக்கை அதிகமா வச்சிருப்பீங்க. அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில உங்களை ஜெயிக்க வைக்கணும். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் 50 பூதங்கள்ல நிலத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம். பொறுமையும் அசையாத நம்பிக்கையும் எடுத்த காரியங்கள்ல முடிக்கிறதுல உறுதியவும் சொல்லக்கூடிய இடம் கிரக அமைப்பு அது. அதனால கல்விக்கு காரணமான புதன் பலத்தோட இருந்தார் உங்க வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல அப்படின்னா பெரிய அறிஞனாகவும் விஞ்ஞானியாகவும் பேராசிரியர்களாகவும் நீங்க புகழ் அடைவீங்க. அதுபோல சுக்கிரன் அந்த ஜாதக கட்டத்துல நல்ல இடத்துல அமர்ந்து அந்த இடம் உச்சம் பெற்றிருந்தால் பெரிய செல்வந்தராகவும் உலக கோடீஸ்வரர்களாகவும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் தொழில பிரச்சனை வேலை பிரச்சனை வர்றதெல்லாம் சகஜம். ஆனா அந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்டுரும். இல்லை அப்படின்னா உங்களது உழைப்பும் ஆன்மீக பலனும் ஆன்மீக சிந்தனையும் அந்த வாழ்க்கைக்கு உங்களை கொண்டு செல்லும். இதுதான் விதியே அப்படின்னு என்னைக்குமே இருந்துடாதீங்க. ஒவ்வொரு கிரக அமைப்பும் ஒவ்வொரு நேரத்தில் மாறக்கூடியது. இன்னைக்கு நிலைமை சரியில்லை அப்படின்னா நாளைக்கு நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையோட காலடி எடுத்து வைங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நிலைச்சிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், அதுக்கான விஷயத்தை செய்யுங்க. என்றைக்குமே சோர்ந்து போகாதீங்க. கிரக அமைப்புகள் கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் மாறி மாறி தான் கொடுக்கும். நம்முடைய மனசை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி அனுபவிக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. ஆற அமர யோசிச்சு ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா பிரச்சனைகளை அங்கே ஈஸியாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அளவுக்கு மீறிய நெருக்கம் யாருக்கிட்டையுமே வைக்க மாட்டீங்க. அடுத்தது பொதுநலமாக யோசிப்பீங்க, சுயநலம் உங்கள்கிட்ட இருக்காது. பணம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, செலவழிக்க மாட்டீங்க. ஆனால் சேமிக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அத்தனை தகுதியும் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் சுக்கிரன் சனி புதன் இவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா எல்லா தேவைகளும் உங்களுக்கு பூர்த்தியாகிவிடும். அறிவும் பொருளாதாரமும் அந்த நீதி நேர்மையை சொல்லக்கூடிய சனி பகவான், புரியுதுங்களா? ஏன் சுக்கிரன் சனி புதன் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானவர்கள் அப்படின்னா புதன் அறிவு, சுக்கிரன் பொருளாதாரம், சனி பகவான் நேர்மை. இந்த 3 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். சனி பலம் பெற்று இருந்தால் செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பலம் பெற்று இருந்தால் ஏன் எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா பலம் பெற்றுவிடும். முன்ஜென்மத்தில் நீதியோடும் நேர்மையோடும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பலம் பெற்று அமைந்திருக்கும். சுக்கிரனுக்கோ புதனுக்கோ நீச்ச பங்கம் இருந்துச்சு அப்படின்னா தலைவனாகவோ செல்வ சீமானாகவோ அரசனாகவோ மந்திரியாகவோ இந்த உலகத்தில் புகழை உங்களால் எட்ட முடியும். சுக்கிரன் புதனுடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்னா எதுக்குமே எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏமாறக்கூடிய அந்த வாய்ப்பை புதன் பகவான் கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் புதன் நீச்சனாக சனி பலமிருந்து இருந்தாங்க, சுக்கிரன் அமைதியாக இருந்தார் அப்படின்னா எல்லாம் இருந்தும் இல்லாதவங்கள மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ புதனும் சனியும் பலமாக இருந்து சுக்கிரன் சேர்ந்தால் மிகப்பெரிய அறிவையும் பெருமையையும் புகழை அடைய முடியும். உழைப்பு உங்கள்கிட்ட மேலோங்கி இருக்கும். உழைப்பால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க, ஜெயிப்பீங்க.
நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதியாக குரு வர்றாரு. அப்போ வீடு, வாகனம், வெளிநாட்டு பொருளாதாரம், வெளிநாட்டு பணம், இதெல்லாம் நீங்கள் இழப்பை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஒரு முறையாவது அது மாதிரி நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து பெருசாக இழக்காமல் சின்ன சின்னதாக இழந்துருங்க. இல்லைனா நீங்களாகவே சில விஷயங்களை இழக்கிறதுக்கு பரிகாரமாக எடுத்துக்கங்க. பணத்தை தானமாக கொடுங்க. பணத்தை தானமாக கொடுத்தா புண்ணியம் சேரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொடுப்பீங்க. அதனால் என்ன பண்ணுறீங்க, பணத்தை உங்களால் முடிஞ்ச பணத்தை கீழே போட்டுட்டு போங்க. யாருக்கோ போய் சேரட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, யார் எடுக்கிறாங்க, எதுவுமே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது. அப்போ பணம் கொடுக்கறத விட பணம் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா பணத்தை நீங்கள் இழந்ததாக அர்த்தம். அது மாதிரி வீட்டில் ஏதாவது இந்த பொக்கை செலவு பண்ணுறது இருந்ததுன்னா, வீட்டில் வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வேலைகளை செய்யுங்க. வாகனங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு செலவு பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நான்குக்கும் ஏழுக்கும் அதிபதி குருவாக வர்றதுனால அவர் வந்து சில நஷ்டங்களை கொடுப்பார். அந்த நஷ்டத்தை அவராக கொடுத்தார் அப்படின்னா உங்களால் தாங்க முடியாத நஷ்டமாக உருவாக்கிடும். நீங்களாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் நஷ்டமாயிடும், ஆனால் குறைவாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நஷ்டம் கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். அதனால் வீடு, வாகனங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை செலவு பாருங்கள். பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படணும்னா ஏதாவது பணத்தை கீழே போட்டு மிஸ் பண்ணிட்டு போங்க. யாராவது எடுத்து எப்படியோ பயனடையட்டும். அவங்க யார் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு முக்கியமான பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில். அதுபோல் உழைப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் அறிவுக்கும் இந்த மூன்று பேரும் மிக முக்கியமானவர்கள். சுக்கிரன், சனி, புதன். அப்போ அவர்களுடைய ஆசி கிடைச்சிது அப்படின்னா உடல் வளம், உள்ள தெளிவு, உற்சாகம், செல்வம், இதெல்லாம் உங்களுக்கு அடித்தளமாகவே அமைஞ்சிடும். நல்ல ஈடுபாட்டோடு உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்வீங்க, உழைப்பீங்க. கஷ்டமாக எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்க மாட்டீங்க, குறைகளை நினைக்க மாட்டீங்க, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க, உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. என்ன பண்ணும், இந்த மூன்று பேரையும் உங்கள் மனசில் நிறுத்தணும். புதன், சுக்கிரன், சனி, இந்த மூன்று பேரையும் நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை இடர்கள் வந்தாலும் சமாளிச்சிடலாம். அப்போ எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னா, திருவன்காடு புதன் பகவான் தனிச்சன்னதியில் இருக்கார், அருளாட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அங்கே போயிட்டு அகோரமூர்த்தியையும் தரிசனம் செய்யுங்க, புதன் பகவானையும் தரிசனம் செய்யுங்க. எல்லா தடைகளும் உங்களுக்கு நீங்கும். அதுபோல் உங்கள் அதிபதி புதனுக்கு வித்யாபலத்தையும் ஞான பலத்தையும் கொடுக்கக்கூடிய ஜெகன் மாதா இங்கே பிரம்ம வித்யாம்பிகையாக இங்கே அருள் கொடுக்கிறார். அப்போ அந்த அன்னையையும் நீங்கள் வணங்குனீங்கன்னா எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் சுக்கிரனையும் சனி பகவானையும் வணங்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு நவக்கிரக சன்னதிகளை சுற்றி வாங்க. சுக்கிர பகவான், சனி பகவான், புதன் பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுங்க. பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. பஞ்சதீப எண்ணெயை வாங்கி கொடுங்க. பூர்வ ஜென்ம பலன் கிடைக்க, திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்க, குழந்தை பிரச்சனை இருந்ததுன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க பஞ்சதீப எண்ணெயை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. பஞ்சபூதங்களையும் உங்கள் வசப்படுத்தி கொடுக்கும் அந்த எண்ணெய், ஒரு அற்புதமான எண்ணெய். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இல்லை, அடி மனசில் வச்சுக்கோங்க. எதெல்லாம் உங்கள் முயற்சி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையாக சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாப்பண்ணு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுற்றி சுற்றி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்லை, நேர்மையாக உண்மையாக உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து ஏழு ஏழு தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால் எல்லாருமே இப்படி தான் நேர்மையாக உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கே தான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில் முன்னாடி வந்து நிற்கிது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம் என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் இந்த வாழ்க்கையில் வந்து அமையும். அதனால் நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து, யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும்.
அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா, புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவனையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க முடிவு பண்ணணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் ஏழு தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, நாலு பேருக்கு உதவி, இந்த மூணை மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது மூணுக்குள்ளார வராது அப்படின்னா, அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்போதான் அங்கே ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால் கடவுள் மேலே அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமாக வாழ்க்கையில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளை யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும், அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம், நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம், நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்க வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும், அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா பொறுமையா ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ, அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும், கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம், அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ, அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க, இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை, இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும், அந்த சக்தி உங்களுக்கு நேராக வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம் இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க, எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க, எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல, எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சம் மாதிரி, எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும், இந்த பிரபஞ்சம்னா என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு, இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்கு லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க, டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்னுகிட்ட பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்த
வளர்ந்துகிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி அப்படிங்கறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்ப எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால உங்க கிரகங்களுக்கு ஏற்றது மாதிரி, ராசி அமைப்புக்கு ஏற்றது மாதிரி நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அது யாராலையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தடுக்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்ததுன்னா கோவிலுக்கு போறத ஒரு முக்கியமான வேலையா நீங்க எடுத்துங்க. அதுபோல உத்திரம் நட்சத்திர நண்பர்கள், 2, 3, 4 பாதத்தை சேர்ந்த நண்பர்கள், சென்னை திருவலிதாயத்தில் இருக்கிற ஸ்ரீ தாயம்மை உடனுரை ஸ்ரீ வல்லீஸ்வரர் அப்படிங்கிற திருவலிதாயநாதரை வணங்குங்கள். வணங்குனீங்க அப்படின்னா உங்க பிரச்சனைகள் தீரும். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற கர்மா கோவில் அது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள், திருக்கோஷ்டியூரில் அருள் பாலிக்கும் திரு மாமகள் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ உருகமெல்லனையானை வணங்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கான கோவில், அஸ்தம் நட்சத்திரத்துக்கான கோவில் இந்த கோவில் தான். அடுத்தது சித்திரை நட்சத்திரத்துக்கான 1, 2 பாதங்கள் இவங்களுக்கான கோவில் இதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் இருக்கிற சிங்கார வேளரை தரிசனம் செய்யுங்க. கார்த்திகையில் யார் முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். அப்போ உங்களுக்கான கர்ம கோவில் எது அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே திருவன்காடு புதன் பகவானை போய் வணங்கிட்டு வாங்க. நட்சத்திரத்தில் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். உங்களது துணை, உங்களது உறவுகள், உங்கள் கூட பிறந்தவங்க, உங்கள் நண்பர்கள், நீங்கள் செய்கிற வேலை, செய்கிற தொழில் உங்களை ஜெயிக்க வைக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து போகும், தோல்வி அடையும் போதெல்லாம் சோர்ந்து போவீங்க. ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா தன்னம்பிக்கை, மனதைரியம், உள்ள தெளிவு இதெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சாஸ்திரத்தில் பரிகாரம்லாம் சொல்லலை. பரிகாரம்னு ஒன்று ஜோதிட சாஸ்திரத்தில் இல்லை. அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்குது, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்கிறாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பரிகாரங்கள் இருக்குது. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆனால் பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும்போது தான் அதுக்கு பரிகாரமாக அமையும். கஷ்டங்கள் பலமாக இருக்குது, துன்பங்கள் பலமாக இருக்குது, அதை போக்குறது ஈஸியாக ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பாக போயிடும், அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தால் அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு, இல்லாமலாம் இருக்கும். ஆனால் எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்தில் மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு, அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும், அதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கறத பார்த்து செய்யணும். அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராய்ச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்தில இருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனைய ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால, அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் மருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம், அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரம்
பரிகாரத்தால போக்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க. இரண்டே இரண்டு விஷயங்கள், இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாம, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும். அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால், இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரைத்தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்களும் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிதான் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்துல பொதுவாவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 100,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்டேன்னு சொன்னாலும், என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம்பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம், இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திரிச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாம, திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நிலுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல, பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான், கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவனை எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது சமூகம். அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப இங்க எதிரி யாரு? நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம, நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்க நறியாமை, வினைத்திற்பம், இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்லை. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க. அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க.
அப்படிங்கறதான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரராகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க, புகழோ இகழ்வோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க, வெற்றி நிச்சயமா கிடைக்கும், நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. கடைசியா ஒன்னு சொல்லட்டுமா, போனா போகுது, ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றது இந்த உலகமே கேட்கும், தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது. அதனால ஜெயிச்சிருங்க மக்கா, ஜெயிச்சிருங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.